சந்திரு, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இருக்கு, விட்டுறோம் பாத்தியா? டேய் சார், வாடா. யார் சார் நீங்க? ஸ்டேட்டஸ் தெரியுமா? சொல்ல சொல்ல கேக்காம கேளுங்க சார். யார் தெரியுமா? சமீப நல்ல சார். என்ன சார் அடிச்சிட்டீங்க? அந்த பேப்பர் எட்ரா சார். எட்ரானோ சார், உள்ள இருக்கிற முக்கியமான எல்லா ஹெட்லைன்ஸும் பண்றான். ஆகஸ்ட் 15 கொள்ளை சம்பவத்தில் எந்த ஒரு துப்பும் கிடைக்காதால் போலீஸ் திணறல். அடுத்து, இந்தியர்களால் சுவிஸ் வங்கியில் பதுக்கப்பட்ட 900 கோடி ரூபாய் கருப்பணத்தை மீட்போம் என பாரத பிரதமர் உறுதி. நடந்துச்சா? நடக்கல சார். அடுத்து, வங்கி கடனை அரசு ரத்து செய்யாததால் காவிரி டெல்டா பகுதிகளில் விவசாயிகள் பூச்சி மருந்து கொடுத்து தற்கொலை. தொடரும் அவலம். நடக்குதுல சார், தொடர்ந்து நடக்குது சார். புதிய சாலை திட்டத்துக்காக 1000 ஏக்கர் விவசாய நிலங்கள் ஆக்கிரமிப்பு, சொந்த நிலங்கள் இருந்து மக்கள் விரட்டி அடிப்பு. நீ ஆம்பளையா இருந்தா உனக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தா இப்போ அந்த வயசானவர்கிட்ட காட்டினியே அதே கோபத்தையும் வீரத்தையும். இதுல இருக்கிற ஏதாச்சும் ஒரு விஷயத்துல காட்ட முடியுமாடா? துணிச்சல் இருக்கா? நீ அதை தட்டி கூட கேட்க வேண்டாம்டா. எதிர்த்து சத்தமா எல்லாருக்கும் கேக்குற மாதிரி உன்னால ஒரு கேள்வி கேட்க முடியுமா சொல்றா? முடியாது, ஏன்னா திருப்பி அடிப்பாங்கள. நம்ம எங்க வீரத்தை காட்டுவோம்? செருப்பு தைக்கிறவன் ஒரு 5 ரூபாய் சேர்த்து கேட்பான், அங்கதான் நம்ம வீரத்தை காட்டுவோம். செப்டிக் டேங்க் கிளீன் பண்றவன் ஒரு 50 ரூபாய் கூட கேட்பான், அங்கதான் நமக்கு கோபம் வரும். இல்ல, 50 வயசு தாண்டின பெரியவர் 24 மணி நேரம் ஏடிஎம்ல செக்யூரிட்டியா இருக்காரு, அவரோட கஷ்டம் என்னன்னு யோசிக்க வேணாம். முடிஞ்ச வரைக்கும் அவர் காயப்படுத்தாம ஒதுங்கி போனோம். நம்ம எங்க ஏறி மெதிக்கணுமோ அங்க இறங்கிடுறோம், நம்ம எங்க இறக்க பண்ணுமோ அங்கதான் ஏறி மெதிப்போம். ஏடிஎம் குள்ள ஹெல்மெட் போட்டு போறதே தவறுன்னு தெரியாத. சார், சாரி சார், மன்னிச்சிடுங்க சார்,